சி, இந்த வீடியோவில் நான் வந்து எதை பற்றி பேச போகிறோம்னா டாம், டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு ஹெச்டிஎம்எல் பார்த்தோம். ஹெச்டிஎம்எல்ங்கிறது ஓன்லி ஃபார் கண்டென்ட்டு. அப்புறம் சிஎஸ்எஸ்ஸு, சிஎஸ்எஸ்ங்கிறது ஸ்டைல். ஓகே, ஜாவா ஸ்கிரிப்ட். ஓகே, தேர்ட் ஒன் ஜாவா ஸ்கிரிப்ட். அந்த ஜாவா ஸ்கிரிப்ட் எதுக்குன்னா ஒரு இன்ட்ராக்ஷனை, ஓகே, ஒரு நம்மளோட ஹெச்டிஎம்எல் பேஜில் ஒரு இன்ட்ராக்ஷன் பண்ணணுன்னா ஜாவா ஸ்கிரிப்டை வச்சு தான் நம்ம இன்ட்ராக்ஷன் பண்ண முடியும், டைனமிக்காக கண்டென்ட்டை சேஞ்ச் பண்ண முடியும். ஓகே, எப்படி சார் அந்த ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து டைனமிக்காக கண்டென்ட்டை சேஞ்ச் பண்ணுது அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டிங்கன்னா, ஓகே, ஜாவா ஸ்கிரிப்ட் டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடலை யூஸ் பண்ணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு பேஜ். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு பேர் வந்து ஜோக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல்னு பேர் வச்சுருக்கேன். ஓகே, ஸோ எட்டுக்குள்ளே ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்துருக்கேன். ஓகே, இந்த ஸ்கிரிப்டை அப்புறம் பார்க்கலாம். திஸ் ஒன்ஸ் ஜாவா ஸ்கிரிப்ட். பாடிக்குள்ளே ஒரே ஒரு பேராகிராஃப் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, பேராகிராஃப் டேக். ஓகே, இது வந்து ஆன் கிளிக்குங்கிறது ஜாவா ஸ்கிரிப்ட், ஐ மீன் டாம் ஈவெண்ட்டு. ஓகே, இந்த பேராகிராஃப் டேக்குள்ளே என்ன கொடுத்துருக்கேன்னா கிளிக் டு கெட் ஜோக்ஸ்னு கொடுத்துருக்கேன். ஓகே, அண்ட் இம்பார்ட்டண்ட்டாக பேராகிராஃப் டேக்கு ஒரு அட்ரிபியூட் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த அட்ரிபியூட் பேர் வந்து ஐடி. ஓகே, ஐடி ஈக்குவல் டு டெமோன் இருக்குது. ஓகே, நாம் வந்து ஜோக்ஸ்னு வச்சுக்கலாம். ஐடி வந்து ஜோக்ஸ். ஓகே, எதுக்கு இந்த ஐடினா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களாம் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க. ஓகே, உங்களுக்கெல்லாம் எது யூனிக்காக இருக்குன்னா ரோல் நம்பர். ஓகேவா, சம்டைம்ஸ் பேர் வந்து இதே ஹெச்டிஎம்எல்ல நான் ரெண்டு பேராகிராஃப் யூஸ் பண்ணலாம். அப்போ ரெண்டு பேராகிராஃபில் யூனிக்காக ஒரு பேராகிராஃபை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணணுன்னா எனக்கு கஷ்டம். அப்போது நான் ஐடி அட்ரிபியூட்டை வச்சு ஒவ்வொரு பேராகிராஃப்க்கும் ஒரு டிஃப்ரெண்ட் நேம் கொடுத்தோன்னா அந்த பர்டிகுலர் பேராகிராஃபை ஈஸியாக என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதுதான் ஐடி கொடுக்குறேன். ஓகே, சி, இப்போ இந்த பேஜை லோட் பண்ணலாம். சி, ப்ரெஸ் பண்ணுறேன். ஓகே, ஓப்பன் ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா கிளிக் டு கெட் ஜோக்ஸ் அப்படின்னு வந்திருக்கு. ஓகே, ஏன்னா நான் பேராகிராஃபில் தான் கொடுத்துருக்கேன், கிளிக் டு கெட் ஜோக்ஸ்னு கொடுத்துருக்கேன். ஓகே, சி, டெவலப்பர் டூல்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கேன். எப்படி ஓப்பன் பண்ணணும்னா ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும். ஓகே, சி, ஒரு ஹெச்டிஎம்எல்ல ஒரு ப்ரௌசரில் வந்து நம்ம ஓப்பன் பண்ணும் போது, வெதர் இட் இஸ் க்ரோமாக இருக்கட்டும், மொசில்லாவாக இருக்கட்டும், என்ன வேணா இருக்கட்டும், ஓகே, அந்த ப்ரௌசர் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இட் வில் கன்ஸ்ட்ரக்ட் ஏ டாம் ட்ரீ. ஓகே, இதுதான் டாம் ட்ரீ. ஓகே, ரூட் வந்து ஹெச்டிஎம்எல், அது கீழே ஹெட். ஓகே, அது கீழ் அதுக்குள்ளே பாடி இருக்குது, அந்த பாடிக்குள்ளே சில டேக்ஸ் எல்லாம் இருக்குது, ரைட்டா? ஸோ எதுக்கு சார் இந்த டாம் ட்ரீ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம்னா, ஓகே, டாம் ஆப்ஜெக்ட் எதுக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்குன்னு கன்சிடர் பண்ணுங்கள். ஓகே, ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்குது, அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் வந்து என்டர் யுவர் நேம்னு கேட்குறீங்க. ஓகே, அங்கே வந்து நான் ரஜினின்னு டைப் பண்ணுறேன். ஓகே, ரஜினின்னு டைப் பண்ணி பட்டனை கிளிக் பண்ணேன்னா ஹலோ ரஜினின்னு வரும். அந்த ரஜினின்னு டைப் பண்ணாமல் கமல்னு டைப் பண்ணுறேன், அப்போது என்டர் அடித்தோன்னா அந்த பட்டன் கிளிக் பண்ணோன்னா ஹலோ கமல்னு வரும். ஓகே, ஸோ இந்த இடத்துல நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இது டைனமிக்காக சேஞ்ச் ஆகுது. ஓகே, அதாவது ஹெச்டிஎம்எல் என்டர் பண்ணவுடனே அந்த பேஜ் வந்து நம்ம கண்ட்ரோலில் இல்லை, யூஸருக்கு போயிடுச்சு, கிளைண்ட் சைடில் இருக்குது. ஓகே, கிளைண்ட் சைடு என்ன டைப் பண்ணுறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது, அவன் என்ன டைப் பண்ணுறானோ அதுக்கேற்ற மாதிரி டிஸ்பிளே ஆகணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் டைனமிக். இங்கே தான் நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகே, ஸோ இந்த டாம் என்ன பண்ணணுன்னா இந்த ட்ரீ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிவிட்டு பர்டிகுலர் எலிமெண்ட்டை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஓகே, அந்த ஃபங்க்ஷன்ஸ் மூலயமா நம்ம டைரெக்டாக ஹெச்டிஎம்எல் எலிமெண்ட்டை ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் டாம்னு தேடலாம், டாக்குமெண்ட் விசாவது டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட். சி, இப்போ வந்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. பேஜ் ப்ரௌசரில் ஓப்பன் ஆகும் போது, ஓகே, இட் ஒரு அந்த ப்ரௌசர் வந்து ஒரு டாம் ஆப்ஜெக்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சுக்கும். ஓகே, அப்போது அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்டை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா W3 ஸ்கில்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கேன், இல்லை டாம் டாக்குமெண்ட் கிளிக் பண்ணியிருக்கேன். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரால் பண்ணும்போது ஏகப்பட்ட ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஓகே,
இதில் மேக்ஸிமம் எல்லாரும் யூஸ் பண்ணுறது வந்து என்னென்னா கெட் எலிமெண்ட் பை ஐடி. இதில் இருக்கிற எக்ஸாம்பிளை தான் காப்பி பண்ணி போட்டிருக்கேன். ஓகே, அது என்ன சார் கெட் எலிமெண்ட் பை ஐடி? ஓகே, சி இப்போ திரும்பவும் இங்கே வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பேராகிராஃப் டேக்குக்கு ஓகே நான் என்ன ஐடி வச்சுருக்கேன்னா ஜோக்ஸ்னு வச்சுருக்கேன். ஸோ இந்த எங்கெல்லாம் நான் ஜோக்ஸ் வச்சுருக்கேனோ அந்த கண்டென்ட்டை என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ டாக்குமெண்ட் டாட் இந்த ஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷனில் பாருங்கள், டாக்குமெண்ட் டாட் இது டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட்டு, டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி ஆஃப், ஓகே இந்த ஐடியை வந்து ஜோக்ஸ்னு வச்சுருக்கேன். ஸோ ஜோக்ஸ் நீங்கள் மாத்துறேன். ஓகே, அப்போது இப்படி எடுக்கும் போது எனக்கு வந்து இந்த டேகை என்னால் ஈஸியாக ப்ரோக்ராமேட்டிக்காக ஆக்சஸ் பண்ண முடியும். இந்த பேராகிராஃப் டேக்கில் என்ன இருக்கோ அந்த கண்டென்ட்டை என்னால் ப்ரோக்ராமேட்டிக்காக ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதில் ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுறேன். என்ன மெத்தட்னா இன்னர் ஹெச்டிஎம்எல்னு. ஓகே, ஒரு எலிமெண்ட் ஹெச்டிஎம்எல் எலிமெண்ட். ஓகே, அது என்ன இன்னர் ஹெச்டிஎம்எல்? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டாம் டாக்குமெண்ட்டுக்கு அப்புறம் டாம் எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஓகே, இதில் இன்னர் ஹெச்டிஎம்எல் இருக்கும், இன்னர் டெக்ஸ்ட், இன்னர் ஹெச்டிஎம்எல். இந்த இன்னர் ஹெச்டிஎம்எல் ஓகே இந்த எலிமெண்ட் என்ன பண்ணணும்னா, ஓகே டைனமிக்காக நம்ம என்ன ஒரு கண்டென்ட்டை செட்டும் பண்ண முடியும் ரிட்டனும் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஓகே ஜோக்ஸ் எந்த இடத்துல ஐடி இருக்கோ அந்த இடத்துல இன்னர் ஹெச்டிஎம்எல்ல நான் என்ன செட் பண்ணுறேன்னா பேக் அண்ட் இஸ் நாட் கனெக்டட் அப்படின்னு சேஞ்ச் பண்ணுறேன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா கிளிக் டு கெட் ஜோக்ஸை கிளிக் பண்ணும் போது இங்கே வரும் இந்த இடத்துல ஆன் கிளிக். ஓகே, இது என்ன சார் ஆன் கிளிக் அப்படின்னா திஸ் இஸ் ஈவெண்ட். ஓகே, ஒரு வெப்பேஜ் ஓப்பன் பண்ணும் போது நிறைய ஈவெண்ட்ஸ் நடக்கலாம். மவுஸில் மூவ் பண்ணலாம், ஸ்க்ரால் பண்ணலாம், ஓகே கிளிக் பண்ணலாம். ஓகே, ஸோ அந்த ஈவெண்ட்ஸ்லாம் எங்கே சார் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா திரும்பவும் வாங்க. இப்போ எலிமெண்ட்ஸ் கீழே வந்தீங்கன்னா டாம் ஈவெண்ட்ஸ்ன்னு இருக்குது. ஓகே, என்னென்ன ஈவெண்ட்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். ஓகே, ஏகப்பட்ட ஈவெண்ட்ஸ் இருக்குது, அதில் நாம் யூஸ் பண்ணுற ஈவெண்ட் வந்து கிளிக் ஈவெண்ட் யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ அந்த கிளிக் ஈவெண்ட்டுக்கு என்ன பேர்னா ஆன் கிளிக். ஓகே, இப்போ ஆன் கிளிக் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்கேன்னா மை ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இந்த கிளிக் பண்ணும் போது ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன் மை ஃபங்க்ஷன் கால் ஆகும், அப்போ மேலே போகும் லைன் நம்பர் 6க்கு. ஓகே, அங்கே வந்து ப்ரௌசரில் இருக்கிற டாக்குமெண்ட் ஆப்ஜெக்டை நான் ஆக்சஸ் பண்ணுறேன். ஆக்சஸ் பண்ணும் போது கெட் எலிமெண்ட் பை ஐடி. ஓகே, ஐடியில் என்ன கொடுத்துருக்கேன் ஜோக்ஸ் கொடுத்துருக்கேன். அப்போது இந்த எலிமெண்ட்டை என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, இந்த எலிமெண்ட்டுக்கு நான் என்ன பேர் வைக்கிறேன், ஐ மீன் என்ன கண்டென்ட் மாத்துறேன், இன்னர் ஹெச்டிஎம்எல்ல பேக் அண்ட் இஸ் நாட் கனெக்டட்னு சேஞ்ச் பண்ணுறேன். ஓகே, ஸோ டாம் இல்லாமல் நம்ம இந்த ஆப்ரேஷனை பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இப்போ அவுட்புட் பார்க்கலாம். இங்கே கிளிக் பண்ணுறேன். ஓகே, நான் இன்னும் சேவ் பண்ணல. ஓகே, ஏன்னா முன்னாடி டெமோ இருந்துச்சு, அதனால் எரர் வராமல் இருந்துச்சு. ஓகே, இப்போ கிளிக் பண்ணுறேன், ரிமூவ் வராது, ஏன்னா இம்பார்ட்டன்ட்னா ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். ஓகே ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பேக் அண்ட் இஸ் நாட் கனெக்டட்னு வந்திருக்கு. ஸோ டைனமிக்காக சேஞ்ச் ஆகிடுச்சு. ஓகேவா, எந்த மேனுவல் இன்ட்ரப்ஷன் இல்லாமல். ஓகே, ஸோ இதில் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் என்னென்னா டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல் யூஸ் பண்ணி ஓகே பர்டிகுலர் எலிமெண்ட்டை ஆக்சஸ் பண்ணி அதில் இருக்கிற கண்டென்ட்டை நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஓகே, இங்கே வந்து நம்ம என்ன டாக்குமெண்ட் யூஸ் பண்ணோம்னா டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி. ஓகே, கெட் எலிமெண்ட் பை ஐடி மூலியமாக ஸோ அந்த பர்டிகுலர் பேராகிராஃப் டேகை நம்ம ஆக்சஸ் பண்ணோம். ஓகே, அப்புறம் இன்னொரு இம்பார்ட்டண்ட் என்னென்னா அதில் இருக்கிற கண்டென்ட் எப்படி சேஞ்ச் பண்ணனா இன்னர் ஹெச்டிஎம்எல் மூலியமாக ஏற்கனவே இருக்கிற கண்டென்ட்டை மாற்றி புதுசாக கண்டென்ட்டை செக் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல என்ன ஈவெண்ட்டு, என்ன ஈவெண்ட்னா கிளிக் ஈவெண்ட்டை ஹேண்டில் பண்ணோம். கிளிக் ஈவெண்ட் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஆன் கிளிக்கு. ஓகே, அதில் என்ன ஃபங்க்ஷன் கொடுக்குறோமோ அந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும். ஓகே, ஸோ ஒரு சிம்பிள் டாம், வெரி சிம்பிள், ரெண்டே தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல் பற்றி டீட்டெயிலாக படித்து பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.